வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வெல்விஷர். இன்றைக்கு நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாங்க. முருங்கைக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க காய், இலைகள், அப்புறம் பூக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இந்த முருங்கைக்கீரையை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது நம்ம எடுத்துக்கிறணும். அட்லீஸ்ட் முடியலை அப்படின்னா ஒரு டைமாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் அதிக அளவு வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து வந்து இருக்குங்க. அயன் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கும், உறையாமல் போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அந்த ரத்தம் வந்து வேகமாக நம்மளுக்கு உறைஞ்சிருங்க. ஸோ அதே போல் ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. ஒரு சிலருக்கு வந்து அனீமியா பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதாவது ரத்த சோகையெல்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து இந்த ரத்த சோகை வந்து வரக்கூடியதுங்க. அவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடலில் வந்து நல்ல ரத்தம் வந்து அதிகரிக்குங்க. அதனால் அந்த அனீமியா பிரச்சனையும் குறையிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரெக்னென்ட் இருக்க லேடிஸ் கூட இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா சூப்பு வச்சு கூட குடிக்கலாங்க. சூப்பு வந்து நம்ம அதிக அளவு எடுத்துக்கிறோம் போது நம்மளுக்கு தேவையான நீர் சத்துமே அதில் கிடைச்சிருது. இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிக அளவில் ஹெச்பி லெவல் வந்து கிடைக்குங்க. இதனால நார்மல் டெலிவரி கூட சான்சஸ் இருக்கு. நம்ம அடிக்கடி முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வர்றதுனால பற்களோட அந்த உறுதி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல வாய்ப்புண்ணெல்லாம் ஒரு சிலருக்கு உடம்புல உள்ள ஹீட்டுனால வாய்ப்புண்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்து கியூர் ஆகுங்க. பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு உணவையுமே நல்லா மென்று சாப்பிட முடியும். இந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் உள்ள அந்த கைகள் வலிகள் கூட போக்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அந்த வலியில் எல்லாமே நம்மளுக்கு வந்து பறந்து போயிடும். உடலில் வந்து ஒரு சிலருக்கு அந்த வாதத்தன்மைகள்லாம் இருக்கும், அதாவது வாதம், கபம், பித்தம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வாதத்தன்மைகள் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கும் கைகால் வலி. ஸோ அந்த பிரச்சனையுமே இது கியூர் பண்ணக்கூடியதுங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரென்த்லாம் இல்லாமல் இருக்குது. நிறைய ஜங்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால, கலப்படம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு மலட்டுத்தன்மையெல்லாம் ஏற்படும். இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையும் கூட க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க. அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த நீர் எல்லாமே வற்றிட்டு உடம்பு வந்து அதிக அளவில் ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல்லாம் வருது. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம வேக வச்சு அதோட சாற்றை வந்து குடித்தோம் அப்படின்னா சூடு வந்து நம்மளுக்கு கம்மியாயிருங்க. சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே குணமாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அளவு யூசஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்து கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தலைமுடி வளரணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா விட்டமின்ஸ் தேவை, ப்ரோட்டீன்ஸ் தேவை. அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹேர் வந்து நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ முருங்கைக்கீரையில் இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும், சப்போஸ் நீங்கள் என்ன அந்த மாதிரி ஏதாவது காய்ச்சும் போது நீங்கள் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி அதில் காய்ச்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது தாய்ப்பாலுமே நல்லா சுரக்குங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் அவசியம். ஸோ அதனால் முருங்கைக்கீரையும் நல்லா சாப்பிடுங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் அலர்ஜியெல்லாம் ஒரு சிலருக்கு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் பிரச்சனையை கூட இது க்யூர் பண்ணக்கூடியது. நம்ம அடிக்கடி சாப்பிடணுங்க. முருங்கைக்கீரை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பொடி பண்ணி கூட சாப்பிட்லாம். ரசம் வச்சு அதை அவிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்கின்ல இருக்க சுருக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும், சில பேருக்கு குளிர்ச்சியான இடத்துல இருந்தாலே சளி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்தாலுமே சளி பிடிக்கும். இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் முருங்கைக்கீரையை வந்து சூப்பு வச்சு குடித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்குங்க. அந்த சூப்பை வந்து கொஞ்சம் சூடான பதத்தில் குடித்தாங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.